ஆத்தா, நாங்க இப்ப திருட போறோம். எங்களை நீதான் காப்பாத்தணும். கோயிலுக்குள் கொள்ளையர்கள் செய்த செயல், அறிவாளோடு வந்திறங்கிய கும்பல், கடைசியில் காத்திருந்த அதிர்ச்சி, கீரமங்கலத்தில் நடந்த பகீர் சம்பவம். புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் நடக்கும் வாகன திருட்டு, செயின் பறிப்பு போன்ற குற்ற சம்பவங்களும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு வந்தனர். அலுவலகம், மருத்துவமனை மற்றும் வீட்டு வாசலில் நிற்க வைக்கப்படும் வாகனங்கள் தொடர்ந்து திருடப்பட்டு வந்தது. மேலும் இதுகுறித்து பல்வேறு புகார்கள் சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு அருகே உள்ள காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் சார்பில் கொடுக்கப்பட்டு வந்தது. அதன் பேரில் அந்த புகார்களை எடுத்துக்கொண்ட போலீசார் இதுகுறித்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வந்தனர். ஆனாலும் திருப்பத்தூரில் குற்றச்சம்பவங்கள் நடப்பது குறைந்த பாடில்லை. அடுத்தடுத்து நடக்கும் கொள்ளை சம்பவங்கள் சிசிடிவி பதிவுகள் இருந்தும் கூட கொள்ளையர்கள் சிக்குவதில்லை. இந்நிலையில் கீரமங்கலம் பகுதியில் இருக்கும் முத்துமாரியம்மன் கோயில் நீண்ட காலமாக இயங்கி வருகிறது. மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த கோவிலில் உள்ளூர் மட்டுமின்றி வெளியூர் மக்களும் வந்து செல்வது வழக்கம். அந்த வகையில் கடந்த 10ஆம் தேதியன்று வழக்கம்போல் பூஜைகள் முடிந்து கோவில் பூசாரி கோவில் நடையை அடைத்துவிட்டு வீட்டுக்கு சென்றுள்ளார். இதை அடுத்து இரவு நேரங்களில் அந்த பகுதி முழுவதும் வெறிச்சோடி காணப்படும். அப்போது அன்றைய தினம் நள்ளிரவு 10:30 அளவில் அந்த பகுதிக்கு வந்த மர்ம நபர்கள் அங்கும் இங்குமாய் நோட்டமிட்டு கொண்டிருந்தனர். அந்த இடத்தில் யாரும் இல்லை என்பதை தெரிந்து கொண்டு திடீரென அங்குள்ள சுவற்றில் ஏறி கோயிலுக்குள் குதித்தனர். முகமூடி அணிந்து கொண்டிருந்த மர்ம கும்பல் கோயிலுக்குள் இருந்த உண்டியலை உடைக்க முயற்சித்தனர். ஆனால் கோயிலுக்குள் சிசிடிவி கேமரா இருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்த மர்ம கும்பல் என்ன செய்வதென தெரியாமல் திகைத்து போயுள்ளனர். அதன் பிறகு அந்த சிசிடிவி கேமராவுக்கு பின்னால் வந்த கொள்ளையன் ஒருவன் தான் மறைத்து வைத்திருந்த இரும்பு ராடால் அந்த சிசிடிவி கேமராவை உடைத்து சுக்கு நூறாக்கினார். இதையடுத்து புன்சிரிப்புடன் இருந்த கொள்ளையர்கள் கோயிலுக்குள் இருந்த எவசில்வர் உண்டியலை கையெடுத்து கும்பிட்டு விட்டு அதை ஓரமாக தூக்கிச் சென்றனர். இதற்கிடையில் கத்தி, அரிவாள், இரும்பு ராடு போன்ற பயங்கர ஆயுதங்களை எடுத்துச் சென்று அந்த உண்டியல் லாக்கரை உடைக்க முயற்சித்தனர். ஒரு கணம் இந்த சத்தம் கேட்டு சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக கோயிலுக்கு அருகே வந்து பார்த்துள்ளனர். அப்போது கோயிலுக்குள் கொள்ளையர்கள் இருப்பதை பார்த்தவுடன் அவர்கள் அனைவரும் கத்தி கூச்சலிட்டனர். இதனிடையே ஊர் மக்களின் சத்தம் கேட்ட கொள்ளையர்கள் உடனடியாக அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இத்தகைய சூழலில் ஊர் மக்கள் ஒன்று கூடி அந்த மர்ம கும்பலை விரட்டிச் சென்றனர். ஆனால் அவர்கள் வைத்திருந்த அரிவாளை காட்டி மிரட்டிவிட்டு அங்கிருந்து 2 பைக்குகளில் தப்பிச் சென்றுள்ளனர். இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து கீரமங்கலம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து விசாரணை நடத்தினர். அப்போது உண்டியலிலிருந்து உடைக்கப்பட்ட பூட்டுகள் கோயிலுக்கு வெளியே இருந்தது. கோயிலுக்குள் உடைக்கப்பட்ட சிசிடிவி கேமரா அந்த பகுதிக்கு வெளியிலேயே வீசப்பட்டிருந்தது. இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவியில் பதிவாகியுள்ள நபர்களை அடையாளம் காணும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோல கடந்த 3 நாட்களுக்கு முன்பு கொத்தமங்கலம் முத்தையா சுவாமி கோயிலுக்காக சாலையோரம் வைக்கப்பட்டிருந்த உண்டியலும் உடைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கோயில் உண்டியல் திருடுவதற்காக ஒரு கும்பல் கீரமங்கலம் பகுதியில் முகாமிட்டு திருடி வருகிறார்களோ என்ற அச்சம் பொதுமக்களிடம் எழுந்திருக்கிறது. தற்போது இது போன்ற கொள்ளை சம்பவங்களை போலீசார் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.